இன்றைக்கி நம்ம இந்திய அணி அமெரிக்க அணி அவங்களுடைய சொந்த மண்ணில் நம்ம இந்தியாவுக்கு எதிராக நடந்த மிகப்பெரிய துரோகத்தில் இருந்து தப்பிச்சு முக்கியமாக சிவம் துபே அவருடைய அபாரமான ஆட்டத்தால் அமெரிக்க அணி அவங்களுடைய வேர் அறுக்கப்பட்டு கடைசி வரைக்கும் ஒரு மாதிரி போய் ஒரு வழியாக இந்த மேட்சில் தற்போது நம்ம இந்தியா திக் திக் த்ரில் வெற்றி தற்போது அடைஞ்சிருக்காங்க அந்த வகையில் இந்த மேட்சில் டாஸ் ஜெயிச்சிருந்த ரோஹித் சர்மா ஃபஸ்ட்டு அமெரிக்கா அவங்கள பேட்டிங் பண்ண வச்சாரு இதில் ஹர்ஷ்தீப் சிங் பார்த்தீங்கன்னா முதலாவது பந்தையே இன்னைக்கு விக்கெட் எடுத்தாரு அடுத்து அடுத்து அமெரிக்கா அணியின் பேட்ஸ்மென்கள் யாருமே நம்ம இந்திய அணியின் போலர்களை சமாளிக்க முடியாத அளவுக்கு வேகப்பந்து வீச்சாளர்கள் எல்லாருமே அற்புதமாக இன்னைக்கு பந்து வீசினாங்க முக்கியமாக டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் நம்ம இந்திய அணி பக்கம் ஒன்பது ரன்னுக்கு நான்கு விக்கெட் இது வரைக்கும் எந்த போலருமே எடுத்ததில்லை ஆனால் ஹர்ஷ்தீப் சிங் அந்த ரெக்கார்டை நம்ம இந்திய அணிக்காக நிகழ்த்தினார் அமெரிக்க அணியின் பேட்ஸ்மென்கள் நம்ம இந்திய அணியின் போலர்களை சமாளிக்க தடுமாறவே கடைசியா இருபது ஓவர்கள் முழுசா அவங்க லேண்டாலும் நூத்தி பத்து ரன் மட்டும்தான் அமெரிக்கா அணி அவங்களால எடுக்க முடிஞ்சுது ஈஸியா இந்தியா அடிச்சு இந்த ஆட்டத்துல அழகா ஜெயிச்சிடுவாங்க அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க ஆனா விராட் கோலி அவர் ஃபேஸ் பண்ண முதலாவது பந்தலையே கோல்டன் ஆகிய ரொம்ப பெரிய அதிர்ச்சி கொடுத்தாரு பின்னாடியே ரோஹித் சர்மா அவரும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு மூணு ரன்னுக்கே அவுட் ஆயிட்டாரு இவங்க இரண்டு பேரையுமே அவுட் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய வம்ச வழியை சேர்ந்த ஒரு பிளேயர் தான் ரோஹித் சர்மா விராட் கோலி இரண்டு பேரையுமே அவுட் பண்ணியிருக்காரு ஸோ இந்த இடத்துல நடந்திருக்க மிகப்பெரிய ஒரு துரோகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மேட்ச் துவங்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்திய வம்சாவளியான அந்த பிளேயர் ரோஹித் சர்மா விராட் கோலி இரண்டு பேர்கிட்டையுமே நீண்ட நேரம் பேசி டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு அந்த டிப்ஸு மூலயமா தான் அவர் இன்னைக்கு ரோஹித் சர்மா விராட் கோலி இரண்டு பேரையுமே இன்றைக்கி அடுத்தடுத்து அவுட் ஆக்கி நம்ம இந்தியானியை தோல்வி அடையிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியிருந்தார் அதுக்கப்புறமா வந்த ரிஷப் பண்ட் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பதினெட்டு ரன் எடுத்தார் அற்புதமான ஒரு லோக்கப் பாலில் க்ளீன் பவுல்டு ஆகிட்டார் அதுக்கப்புறமா சிவம் துபே சூரியகுமார் இரண்டு பேருமே மேட்சை ஒரு மாதிரி கொண்டு போனாங்க சிவம் துபே இன்றைக்கும் மோசமான பேட்டிங் தான் ஆரம்பத்தில் ரொம்பவே தடுமாறினார் சிங்கிள் எடுக்கவே கஷ்டப்பட்டார் ஆனால் இரண்டாம் பாதியில் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு சிங்கிள் சிங்கிளாகவும் எடுத்து அதே போல் திடீர்னு ஒரு மிகப்பெரிய சிக்ஸரையும் ஆயிடுச்சு ஒரு நல்ல கம்பேக் சிவம் துபை கொடுத்தாரு அப்படின்னே சொல்லலாம் அதே போல் சூரியகுமார் மறுமுனையில் ரொம்ப நிதானமா பிளாண்டு நம்ம இந்திய அணியை அழகா வெற்றி பாதைக்கு கொண்டு போனாரு இதன் மூலயமா கடைசி நேரத்துல அரை சதமும் சூரியகுமார் அழிச்சு கடைசியா தோல்வி அடைய இருந்த நம்ம இந்திய அணிய சிவம் துபே அவருடைய முக்கியமான பார்ட்னர்ஷிப் அதைவிட முக்கியமா சூரியகுமார் இரண்டு பேருமே சேர்ந்து துரோகம் நம்ம இந்தியாவுக்கு நடந்திருக்கோம் நம்ம இந்தியா வம்சாவளி அவங்கள வச்சு அதில் இருந்து நம்ம இந்திய அணியை காப்பாற்றி இப்போ இந்த மேட்ச்சில் ஒரு த்ரில்லரான வெற்றியையும் அடைய வச்சு நம்ம இந்தியாவை தற்போது சூப்பர் எயிட் சுற்றுக்கு அதிகாரப்பூர்வமாக சிவம் துபே சூரியகுமார் இரண்டு பேருமே கொண்டு போயிருக்காங்க அந்த வகையில் நம்ம இந்திய அணியின் வெற்றி சிவன் துபே அவருடைய கம்பேக் இது எல்லாமே தற்போது நம்ம இந்திய கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு மகிழ்ச்சி இந்த மேட்ச் கொடுத்துருக்கு அப்படின்னு நான் சொல்லணும் இதை பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள்